மயிலாடுதுறையில் பிரிந்து சென்ற மனைவியை கணவன் கடத்திச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எப்படியாவது மகளை சைக்கோ கணவரிடம் இருந்து மீட்டு தர தாய் கண்ணீர் மல்க தவித்து வருகிறார். என்ன நடந்தது என்பதை காணலாம். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வான மடங்கு தெளிவா சொல்லிருச்சு. ஆனா வந்து பழுக்க டைம் அழைச்சிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு சந்தைப்பேட்டையை சேர்ந்தவர் மாரிமுத்து. தூய்மை பணியாளரான இவர் கடந்த 2019 உயிரிழந்தார். இதையடுத்து இவரது இளைய மகள் உமா மகேஸ்வரிக்கு கருணை அடிப்படையில் மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகத்தில் கடந்த 2020 இளநிலை உதவியாளர் பணி வழங்கப்பட்டது. இதனால் உமா மகேஸ்வரி மயிலாடுதுறை ஆராயத்தெரு அருகே உள்ள குருக்கள் பண்டாரத்தெருவில் வாடகை வீட்டில் தனது தாய் தனலட்சுமியுடன் தங்கி பணியாற்றி வந்தார். இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா பல்லவராயன்பத்தை கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரை காதலித்துள்ளார் உமா மகேஸ்வரி. கடந்த 2022 டிசம்பர் மாதம் தாயின் விருப்பத்துக்கு மாறாக வீட்டை விட்டு வெளியேறி அவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். பின்னர் கணவருடன் மயிலாடுதுறையில் தனி வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார். திருமணமான 4 தாய் தனலட்சுமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட உமா மகேஸ்வரி தனது கணவர் மாரிமுத்து சைக்கோ போல தன் மீது சந்தேகப்படுவதாகவும் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து தனது மகளை உறவினர்களுடன் சென்று வீட்டுக்கு அழைத்து வந்துவிட்டார் தனலட்சுமி. அப்போது வீட்டை விட்டு போகிறாயா, நீ எப்படி உயிரோடு இருக்கிறாய் என பார்க்கிறேன் என மாரிமுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அம்மா வீட்டுக்கு வந்த உமா மகேஸ்வரியை போனில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். அன்னைக்கு நீ அவனை கதவு சாத்தின அன்னைக்கே நான் வந்து ரொம்ப நொடிச்சு போயிட்டேன். வாழணுங்கிற ஒரே காரணத்தினால உனக்கு நான் கடைசி சான்ஸ் உன்னை விட்டு வச்சிருக்கேன். நீ வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டாலும் உன்னை நான் கொண்டுருவேன். நீ எனக்கு கிடைக்கலாட்டியும் நான் உனக்கு கொலை பண்ணி போட்டுருவேன். நான் உன்னிட்ட பல முறை உன்னை கண்டிச்சிருக்கேன். நீ போனியன்னா உன்னுடைய வேலையை பாரு, உனக்குன்னு வேலை இருக்கு. அங்கே வாட்ச்மேனுக்கு மட்டும்தான் எல்லா வேலையும் கொடுப்பாங்க. கேட்டு திறக்கிறது, கேட்டு பூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, டீ வாங்கி கொடுக்கறது, அங்கே உள்ள உன்னை மாதிரி இங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து உதவிக்கு அவங்கள வச்சுருப்பாங்க. ஒரு உதவியாக அதை எடுத்துகிட்டு எடுப்படி வேலை பார்க்குறதுக்கு. நீ வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் இளநிலை உதவியாளர். என்ன நீ அவனை பார்த்து ஏந்திரிச்சு வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுத்து கதவை திறந்து விட்டு ஃபேனை போட்டு லைட்டை போட்டு இதெல்லாம் வந்து உன் புருஷனுக்கு தான் நீ செய்யணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், என் நிம்மதி கெட்டு போச்சு. என்னை ஒரு டைம் உன்னை பார்த்தேன், அவனுக்கு நீ வணக்கம் வச்சேன்னு வைவே, உன்னை அழைச்சி கொண்ட கொலை பண்ணி போட்டுருவேன், உன்னை கொன்னுருவேன். என்ன இதுக்கு மேலே நீ எனக்கு தேவையில்லை, உன்னை கொண்டு போட்டுருவேன். என்ன எனக்கு டைம் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு வயசு இருக்குது, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி நான் கவலைப்படலை. இந்த நிலையில் கடந்த மாதம் 20 இரவு 7 அளவில் காரில் சில நபர்களுடன் வந்த மாரிமுத்து தாயாருடன் சாலையில் நடந்து சென்ற உமா மகேஸ்வரியை வழிமறித்து அவரை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றுள்ளார். இதுகுறித்து தனலட்சுமி அன்று இரவே மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகார் அளித்து சுமார் 1 நிலையில் இதுவரை தனது மகள் குறித்த எந்த தகவலும் கிடைக்காததால் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணாதான் நான் வேலைக்கு விடுவேன்னு சொல்லிட்டு
நீ கல்யாணம் பண்ணாதான் நான் வேலைக்கு விடுவேன்னு சொல்லி சொன்னேன் சார். சரினு சொல்லிட்டு அவள் கல்யாணம் பண்ணிட்டு அப்பையும் கடத்திட்டு போனேன் சார். கல்யாணம் பண்ண பண்ணேன் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவள் சொன்னால் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் அவனுடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார். சரி அவனுடைய போகட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து வந்துட்டோம் சார். வந்துட்டு நான் சரி அப்புறம் அவனோடே வந்து மூங்கில் தோட்டத்தில் வீடு எடுத்து அவள் வாடகைக்கு இருந்தா சார். அவனோட அவன் சைக்கோ மாதிரி எந்த வேலைக்கும் போவாமல் என் பிள்ளைய அடித்து தொல்லைப்படுத்தி என் பிள்ளைய இருக்க விடாமல் போட்டு ரொம்ப அடித்து வழக்கமாக எல்லாம் அடித்து கையிலெல்லாம் ரொம்ப ரத்தம் கொந்தி போய் என் பிள்ளை ஆஃபீஸில் போன பிள்ளைங்கள்ட்ட சொல்லி என் பிள்ளைய என்கிட்ட போன் அடித்து சொன்னாங்க உங்கள் பிள்ளைய அந்த மாதிரி அவன் கொடுமைப்படுத்துகிறான் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இருந்து போனேன் சார். போனேன்னு அழுதுகிட்டு நான் வர்றேம்மா அவன் கூட அவனோட வாழ முடியாதுமா அவன் சைக்கோ மாதிரி கொடுத்து எனக்கு அடிக்கிறாம்மா வேலைக்கெல்லாம் போக மாட்டேறாமான்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து செல்வகுமார் சார்ட்ட வந்து சொல்லிவிட்டு என் பொண்ணு வந்து காயத்தெல்லாம் காட்டிட்டு சொல்லிவிட்டு நான் போகிறேன் அம்மாவோட இவனோட வாழ முடியாது இவன் சைக்கோ மாதிரி பண்ணுறான் அப்பா கடை நான் கட்டணும் அப்பா கடத்தையுமே கட்ட மாட்டேறான் அப்பா கடைலாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி வம்புலுக்கிறான். அப்புறம் அதனால் நான் அம்மாவோட போகிறேன் இவன் சைக்கோ மாதிரி நான் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா சார். வந்து நாங்களும் இங்கே வந்து வீடு எடுத்து குருக்கோல் பண்டாரத்தில் வீடு எடுத்து நானும் என் பொண்ணு தனியாக இருந்தேன் சார். ஆஃபீஸில் வந்து நீ வந்து என் கூட வாழ்றியா இல்லாட்டினா நான் உனக்கு மிரட்டிடுவோம் மிரட்டி கொண்டுருவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் என் பிள்ளை ஆஃபீஸுக்குள்ளே வந்து மிரட்டிகிட்டு இருந்தேன் சார். நான் அப்போ என் சொன்ன உங்கள் சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து என் சொந்தக்காரங்கள்ட்ட பேசிட்டு நீ கூட்டிகிட்டு போய் என் பிள்ளைய வாழை நான் வாழ வைக்கலன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னேன் சார். சரி சரின்னு சொல்லிட்டு பத்து பேரோட காரில் வந்து இது கார்த்திகேயன் மண்டபத்துக்கிட்ட என்னை தள்ளி விட்டு என் மேலெல்லாம் ஒரு காயம் சார் என்னை தள்ளி விட்டு என் பிள்ளை ஒரு இந்த பக்கம் ரெண்டு பேரும் அந்த பக்கம் ரெண்டு பேர் வண்டியை வச்சு என் பிள்ளை வாயில் துணி அடித்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். என் மேலே ரெண்டு பேரும் உட்காந்து வாய் அடித்து கத்த முடியாத அளவுக்கு என் பிள்ளையை கடத்திட்டு போயிட்டாங்க சார். எப்படியாவது தனது மகளை மீட்டுத்தர வேண்டும் என அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார்.